மறைமுகமான தொண்டை பற்றி பேசும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். லண்டன் வீரா வந்திருக்காரு, வெளியாட்டிலிருந்து நான் வந்திருக்காங்க, துபாயிலேருந்து வந்திருக்காரு, ஒரு ராமதாஸ் வந்திருக்காரு, ராமதாஸ் அவர் ராமாவுக்கு ராமனுக்கு தாசன் அவர் ராமதாஸ் ஆக இப்படியெல்லாம் பல அன்பர் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே மறைமுகமாக தொண்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நேரடியாக தொண்டு செய்கிறவங்க எத்தனை பேர் தொண்டு செய்தாலும் சரி அதை புரிஞ்சு கொடுக்குற ஆற்றல் ஆசானம் கொடுத்துருக்காரு எனக்கு. அவர் என்ன நினைக்கிறார், அது நினச்சி என்ன செஞ்சிட்ருக்காருங்கிறது ஆசானுக்கு உடத்துவார். அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு ஆசான ஆட்சியில். ஆனால் இந்த சங்கத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள், அந்த அளவுக்கு ஆசானோடைய ஆசை அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் தூய்மையாக தொண்டு செய்கிறாங்க, அவங்களுக்கு நீடு வாழ்ந்து வாழ்த்துறோம். ரெண்டாவது எனக்கு இப்போது வயசு 76 மேலும் உணவு சரியில்லை, உணவு உப்புலாம் கொஞ்சி நான் சொன்னேன், யாரோ உப்புலாம் கொஞ்சி சாப்பிடுன்னு கேட்டேன், நான் சங்கத்தோடு விளைவிக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் வந்து ஏன் விளைவிக்கிறேன்னு கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி சோதனைக்கு வரணும் நான் வரலான்னு எதை வந்து ஆசி பெற வந்தேன் கசியில் கஞ்சி குடிக்க சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன் நெஞ்சு உர வேணும்னு, நெஞ்சு உர வேணாம் ஒன்றும் வேணாம் ஆளை விட போது நான் நெஞ்சு உரமாக இருக்கணும் கஞ்சி குடி சொன்னேன். அவர் சொன்னார் என் நெஞ்சு உரம்பு வேணாம் கஞ்சி வேணான்னு அளவு சொன்னார். ஆக இந்த துறை கடினமான ஒன்று தான், ஆனால் கஷ்டப்பட்டாலும் இனி ஒரு கருப்பைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஒரு கருப்பைக்கு போகணும்னு சொன்னாவே நிச்சயம் அவருக்கு பிரச்சனை தான். ஆனால் இவர் கேட்கணும், போதும் போதும் பிறவி நீ பிறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். யார்கிட்ட கேட்கணும், பிறவி வென்ற மகான் அகத்தீசன், பிறவி என்ற மகான் திருமூல தேவன், பிறவி என்ற மகான் ராமலிங்க சுவாமிகள், பிறவி என்ற மகான் திருமூல தேவர், பிறவி என்ற மகான் கரூர் முனிவர், இவரை கேட்க வேண்டும். அடியேனும் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று கேட்க வேண்டும். யார் கேட்க வேண்டும், எவன் ஒருவன் யமனை வென்றானோ எவனவனை விழலாம், பணம் சேர்ந்து ஆழ்பா சேர்ந்து எது வேணாலும் செய்யலாம், ஆனால் யமனை வெல்ல முடியாது. யமனை வெல்லும் வல்லமை ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு. அவர் சாதாரண அடிச்சிடாதீங்க, மல ஜலாதிகள் அற்ற மீ தரவாச்ச சிங்கமே வர வேண்டும் என்று நினைக்கிறார் மசான் சொன்னார். அவங்கெல்லாம் எந்த பிறவிக்கு காரணமான எதிர்பார்த்தார், மும்மலை குற்றம் தான், மும்மலை குற்றத்தை வேறு அறுத்தவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானிகளை கேட்க வேண்டும், அடியே என் பிறவாதி இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்போ இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான், நீ எந்த அளவுக்கு உயிர்களுக்கு நன்மை சரியோ அந்த அளவுக்கு நீ நன்மை பெறுன்றார். அப்போது அவன் சொல்லுவான், வலுவன் சொல்லுவான், அறிவை நான் ஆகுவதுண்டோ பிது நோய் தன்னு போய் போட்டா கடைனான். ஏடா உனக்கு அறிவுன்னு பெரிய பெரிய பட்டாய படிச்சிருக்க, பிற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை நீ உணராவிட்டால் நீ கற்ற கல்வி அறிவு ஏடா பயன் கேட்டான். அப்போ எப்படி அடிப்படையாக இருக்குன்னா, எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு நன்மை செய்யுமோ அந்த அளவுக்கு நமக்கே நன்மை செஞ்சு காட்டுட்டான். அறிவு நாள் ஆகுதுண்டோ பிரிஞ்சு நோய் நயும் தன்னோய் போய் போட்டாங்கன்னா ஒருத்த வந்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.